வணக்கம் நண்பா நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான தரமான ஒரு சம்பவத்தை அவர் வந்து செய்ய போகிறாரு மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய சாதனையை ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து முறியடிக்க போகிறாரு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை தொடரில் வந்து கடைசி நேரத்தில் இந்திய அணிலிருந்து விடப்பட்டார் ஆனால் இப்போ திரும்ப வந்து ஒரு அவருடைய ரீஎன்ட்ரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா டீம் இந்தியாவை வந்து லீட் பண்ண போகிறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஹிட்மேன் வந்து முப்பது சதம் ஐம்பத்தி ரெண்டு அரை சதம் உட்பட பத்தாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரன்களை வந்து ரோஹித் சர்மா வந்து குவிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட்டில் வந்து ஜாம்பாவனாக இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கருடைய சாதனை ஒன்று வந்து ரோஹித் சர்மா இப்போ வந்து முறியடிக்க போகிறாரு சச்சின் வந்து ஓய்வு பெற்ற காலத்தில் உங்களுடைய சாதனைகளை வந்து முறியடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி முறியடிக்க முடியும்னா எந்த வீரரால் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் என்ன ரிப்ளை கொடுத்துருப்பார் அப்படின்னா சாதனைகள் செய்கிறது அதை தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய சாதனைகளும் வந்து விதிவிலக்கு கிடையாது நிச்சயமாக அதெல்லாம் வந்து முறியடிக்க முடியும் அதையும் வந்து இந்திய வீரர்கள் முறியடித்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தர் என்னுடைய சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சச்சின் வந்து ஓய்வு பெற்ற காலத்தில் வந்து சொன்னார் அவர் சொன்னபடியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து சச்சினோட சாதனைகள் ஒன்று ஒன்றா முறியடிச்சிட்டு வராரு இன்னொரு புறம் ரோஹித் சர்மாவும் வந்து சச்சினோட சாதனையை முறியடிக்க போகிறார் அதுவும் இந்த உலகக்கோப்பையில் இது வரைக்கும் ஆறு உலகக்கோப்பை தொடரில் விளையாண்டுருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் மொத்தமா ஆறு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு ஆனால் ரோஹித் சர்மா இன்னொரு படம் ரெண்டு உலகக்கோப்பை தொடரில் விளையாண்டு ஆறு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அப்ப இப்போதைக்கு சச்சினும் ரோஹித்தும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்காங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடர்ல வந்து ரோஹித் சர்மா வந்து ஒன்பது போட்டியில் வந்து ஆட போறாரு அதுல ஏதோ ஒரு போட்டியில் வந்து சதம் அடிச்சார் அப்படின்னா சச்சினோட சாதனையை வந்து முறியடிச்சிருவார் இதுல வந்து சச்சினோட சாதனையை முறியடிப்பாரு அப்படிங்கிறதையும் தாண்டி இதுதான் பெஸ்ட்டான ஒரு ரெக்கார்டு ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் தொடரலில் ஆறு செஞ்சுரிங்கிறதான் ரெக்கார்டு அதை மட்டும் ஹிட்மேன் முறியடிச்சான்னா அவர் நம்பர் ஒன் பொசிஷன் போயிடுவார் அதையும் தாண்டி ரோஹித் வந்து ஒரு நாலஞ்சு செஞ்சுரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிச்சார்ல அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு செஞ்சுரியெலாம் வந்து போட்டார்னு வச்சுக்கோங்க இன்னும் வேறு மாதிரி இருக்கும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரரான சதாப் கான் இவர் வந்து முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக வந்து பாகிஸ்தானில் இப்போ வந்து இருக்கார் வந்து யாருக்கு வந்து பால் போடுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து ரோஹித் சர்மா பேரை தான் வந்து குறிப்பிட்டிருக்கார் ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பட் வந்து ஒன்ஸ் வந்து அவர் வந்து எடுத்து அதாவது வந்து ஃபார்முக்கு வந்து ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து மாறிடும் ஒரு ஃபிஃப்டி போட்டார் அடுத்து ஹண்ட்ரட் போட்டார் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே டபுளாக மாறிடும் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனால் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு டேஞ்சரஸான பேட்ஸ்மேனை எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவுட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எதிரணிக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சதாப்கான் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி